வணக்கம். 12 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் விவசாயத்தை பாதிக்கும் எந்த ஆலைக்கும் அனுமதி அளிக்கப்படாது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 5000 கனஅடியாக அதிகரிப்பு, அறிவுகளில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர். நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 518 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கொடிவேரி கூட்டு குடிநீர் திட்ட பணிகளும் தொடக்கம். அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டம் கோலாகலம். அரோகரா முழக்கம், விண்ணதிர வடம் பிடித்து இழுத்த பக்தர்கள். தருமபுர ஞானபூரீஸ்வரர் கோவில் பட்டண பிரவேச விழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். வரும் 22ஆம் தேதி பட்டண பிரவேசத்தை நடத்த ஏற்பாடு. எதிர்காலத்தில் பட்டண பிரவேசம் போன்ற நிகழ்வுகளில் சூழலுக்கு ஏற்ப முடிவு செய்யப்படும், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளக்கம். இலங்கையின் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே தேர்வாக வாய்ப்பு, மேலும் 3 தலைவர்களின் பெயரை பரிந்துரைத்த கூட்டணி கட்சிகள். மகிந்த ராஜபக்சேவின் மகன் யோஷித ராஜபக்சே ஆஸ்திரேலியாவில் தஞ்சம், முன்னாள் கிரிக்கெட் வீரர் உறவினர் வீட்டில் தங்கியிருப்பதாக தகவல். சீனாவில் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போது தீப்பிடித்து எரிந்த விமானம். பயணிகள் உள்ளிட்ட 122 பேர் பத்திரமாக மீட்பு. இந்திய பங்குச் சந்தைகளில் கடும் வீழ்ச்சி, 1000 புள்ளிகள் குறைந்தது சென்செக்ஸ்.